கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நாம் தேவனோடு பேசி நாம் அவருக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா ஜப குறிப்புகளையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்திற்கு அநேக காரியங்களுக்கு பதில் வந்திருக்கிறது. ஒரு சில காரியங்களுக்கு பதில் வராமலும் இருக்கலாம். நீண்ட நாட்களாக நாட்கள் தடைபட்டு கொண்டே போகலாம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில ஜபங்களுக்கு பதில் வராமல் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது என்றால் நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை காணப்படுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அக்கிரமமான செயல்கள் காணப்படுகிறதா? அநீதியான காரியங்கள் காணப்படுகிறதா? அல்லது தேவனுக்கு பிரியமான நியாயமான காரியங்கள், உண்மையான காரியங்கள் காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எப்பொழுது அநியாயமான சிந்தை காணப்படுகிறதோ அப்பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். தேவனுக்கு பிரியமில்லாமல் சுய சித்தத்தோடு சுய விருப்பத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நமக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம், கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய எல்லா விருப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆனால் நாம் இருதயத்தில் பரிசுத்தத்தோடு காணப்படுகிறோமா? நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் காணப்படுகிறதா? உண்மையற்ற நிலைமை காணப்படுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுது நாம் அவருக்கு பிரியமாய் இருதயத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்கிறோமோ நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஹாலேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாமல் துன்மார்க்கமாய் வாழும்போது நாம் அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நீதிமான்களாய் நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். ஹாலேலூயா. வாசிப்போம் நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிடாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதபடிக்கு துன்மார்க்கமான பாவமான காரியங்களில் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு தூரமாயிருக்கிறார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை விசுவாசித்து முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அவரை தேடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறார். ஹாலேலூயா. நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார், ஆனால் துன்மார்க்கருக்கோ கர்த்தர் தூரமாயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தூரமாயிருந்தால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் எப்படி உடனே வரும்? தொடர்ந்து பாவத்தையே நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்போம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தூரமாயிருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்பொழுது நமக்கு அருகில் இருக்கிறாரோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உடனே வரும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாயிருந்தால் நாம் எப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான காரியங்கள் நம்மிடம் காணப்படுகிறதா? நீதிமான்களாய் வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் வாழ்கிறோமா? நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது.
நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீதிமான் என்றால் பொய் பேச்சை வெறுக்கிறான். அவன் உண்மையை மாத்திரமே பேசுவான். அவனே நீதிமான். நீதிமான் என்றால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கை கொள்ளுகிறார்களோ, அவருடைய நீதி நியாயங்களை கை கொண்டு வாழ்கிறார்களோ, அவர்களே நீதிமான் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் யாரெல்லாம் கழுவப்பட்டார்களோ அவர்களெல்லாம் நீதிமான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய பாதபடியில் நம்முடைய பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நீதிமான் என்று சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் உண்மையான வழியில் நடக்கிறோமா? தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? அல்லது மறுபடியும் தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வர வேண்டும் என்றால் நீதிமான்களே வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செவி கொடுக்க வேண்டுமென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுது பிள்ளைகளாக உண்மையாய் உத்தமமாய் வாழ்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நான் கேட்கும் பொழுது அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பார். நம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நாம் என்னெல்லாம் கேட்டுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருக்கிறதா? நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் இருந்தால் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்த வழியில் வாழ்வோம். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்தும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் வைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்யும். மற்றவர்களை நாம் மன்னிப்போம். எல்லோரிடமும் அன்பு கூறுவோம். தீமைகளை வெறுத்து நன்மைகளை செய்வோம். பொய் சொல்லாதபடிக்கு உண்மையாய் வாழ்வோம். அநியாயம் செய்யாதபடிக்கு நியாயமாய் வாழ்வோம். இப்படி கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை நீதியின் பாதையில் வழிநடத்தும். அவருடைய வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவில் ஒருவன் நிலைத்திராமல் எப்படி அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிறோமா? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்று கூறினார். மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்யாமல் இருக்கிறோமா? மற்றவர்களை மன்னிக்கிறோமா? இருதயத்தில் பொல்லாங்கான காரியங்கள் இல்லாதபடிக்கு, அநியாயமான காரியங்கள் இல்லாதபடிக்கு நியாயமான காரியங்களை செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாய் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு தேவன் நமக்கு கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நடக்கைகளில் உண்மை வேண்டும், கிரியைகளில் நடப்பிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு கிரியைகளை நாம் நடப்பித்து தேவனுக்கு பிரியமாய் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாம் கேட்டுக்கொள்கிறோமோ அப்பொழுது நமக்கு அவர் பதில் கொடுப்பார். நம்முடைய குடும்பங்களில் உள்ள எல்லா தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய வீட்டில் என்னென்ன காரியங்கள் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றிற்காகவும் ஜெபிப்போம். மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில்
தேவன் நமக்கு செவி கொடுக்க வேண்டுமென்றால், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டுமென்றால், அவருக்கு பிரியமாய் நீதிமான்களை வாழ்வோம், அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் வரும். ஹாலிலூயா. நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களை வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். விசுவாசத்தோடு அவருக்கு பிரியமாய் உண்மையாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், சோதரிகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய புது கிருபையினால் நிரப்பி எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே எமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை பலப்படுத்துகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வார்த்தைகளோடு அனுதினமும் பேசுகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு, நீரே அவர்களுக்கு துணை. உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாமல் அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வத்து பெருக பண்ணுங்க. எல்லா வேலைகளிலும் பரிபூர்ண நன்மைகளை கடலையிடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. கற்பத்தின் கனிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ நல்ல குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. எங்கு சென்றாலும் வந்தாலும் பிள்ளைகளோடும் கிருபை அமர்ந்திருக்கட்டும். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் தேவன் தாமே நீர் கூடவே இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே உடைய புது பலத்தால் நிரப்புவீராக, சத்துவத்தினால் நிரப்புவீராக, உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இன்னும் ஜெபித்த காரியத்திற்கு பதில் வரவில்லை என்று யோசித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் என் தேவன் நீர் அவர்களுடைய குறை குற்றங்களை மன்னித்து ஜெபிக்கிற எல்லா காரியத்திற்கும் ஏற்ற நேரத்தில் பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதபடியில் வைக்கிற ஒவ்வொரு ஜெப காரியங்களுக்கு ஏற்ற நேரத்தில் நீர் பதில் கொடுக்க போகிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் விசேஷித்த கிருபைகளை வைப்பீராக. ஆவிக்கிற வரங்களினால் நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து எல்லாவற்றிலும் சகல சம்பூர்ணமாய் ஆசீர்வத்து பெருக பண்ணுங்க. எல்லோரையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வத்து பெருக பண்ணுங்க. நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.